ஹலோ கைஸ் வெல்கம் டு மெர்க்யூரி டெக். இன்னைக்கு நம்ம சேனல்ல டெர்மெக்ஸ் என்ற அப்ளிகேஷனை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெர்மெக்ஸ்னா என்னதுன்னு பார்க்கலாம். டெர்மெக்ஸ் என்றது ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்துட்டு எமுலேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் நம்ம. இதுல வந்துட்டு நீங்க லினக்ஸ்ல யூஸ் பண்ற பல வகையான ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் கூட இதுல நீங்க ரன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு டெர்மெக்ஸ்ன்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிம்பிள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு பேக்கேஜ் அப்டேட். இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேக்கேஜஸ்லாம் அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் கமெண்ட், டைரக்டரியில் இருக்க ஃபைல்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு எல்எஸ் கமெண்ட் யூஸ் பண்ணணும். எல்எஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா டைரக்டரியில் என்னென்ன இருக்குதுன்னு காட்டும். இப்போ நம்ம இப்போ புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால டைரக்டரியில் ஒன்றுமே இல்லை, அதனால் எல்எஸ் கொடுத்தா ஒன்றுமே காட்டல. இப்போது டைரக்டரியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சிடி கமெண்ட் யூஸ் பண்ணும். சிடினா சேஞ்ச் டைரக்டரி. நீங்கள் வெறும் சிடி கொடுத்தீங்கன்னா உங்களை ஹோம் டைரக்டரிக்கே கொண்டு வந்து விட்டுரும். சிடி கொடுத்தோன்னா ஹோம் டைரக்டரிக்கு வந்துடும். இப்போது இருக்கிற டைரக்டரியிலேருந்து முன்னாடி இருக்க டைரக்டரிக்கு போனோன்னா சிடி ஸ்பேஸ் விட்டுட்டு ரெண்டு டாட் கொடுத்தீங்கன்னா முன்னாடி இருக்க டைரக்டரிக்கு போயிடுவீங்க. இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குன்ட்டு வரும். ஹோம், யூசர், இந்த ரெண்டு டைரக்டரி டிஃபால்ட்டாக டெர்மெக்ஸ்லேயே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து டைரக்டரி க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ புதுசாக நீங்கள் டைரக்டரி க்ரியேட் பண்ணோன்னா மேக் டைரக்டரி கமாண்ட் யூஸ் பண்ணோம். அதாவது MKDIR ஸ்பேஸ் உங்கள் டைரக்டரி நேம். இப்போது எல்எஸ் கொடுத்தீங்கன்னா டிஐஆர்ன்ட்டு ஒரு டைரக்டரி வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் ஒரு ஃபைல் இல்லை டைரக்டரி ரிமூவ் பண்ணோன்னா ஆர்எம் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ டைரக்டரியை நீங்கள் ரிமூவ் பண்ணோன்னா ஆர்எம் ஸ்பேஸ் -R கொடுத்துட்டு டைரக்டரி நேம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரி ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் எல்எஸ் கொடுத்தேன்னா அந்த டைரக்டரி அந்த இடத்துல இருக்காது. இப்போ நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு ஃபைலை வந்துட்டு ரிமூவ் பண்ணோன்னா வெறும் ஆர்எம் கொடுத்தா போதும். இதெல்லாம் பேசிக் கமெண்ட்ஸ். மற்ற கமெண்ட்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் புது புது ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அப்படியே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.